ஹாய், வணக்கம். நான் ஆர்ஜே தீனா. இன்றைக்கி உன்னை அறிந்தாலில் என்னை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய போகுது. குறிப்பாக என்னுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பித்தது, அப்புறம் இந்த மீடியாவுடைய ஜேர்னி, ஊடகத்துக்குள்ளே எப்படி நான் நுழைஞ்சேன், அங்கே நான் சந்தித்த சேலஞ்சஸ், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக இன்வென்ட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் நான் பண்ண கின்னஸ் சாதனை, இப்போ நான் நடத்திட்டு இருக்கக்கூடிய என்னுடைய இன்ஸ்டிடியூஷன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நிறுவனம். ஸோ அது வழியாக என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுக்கு என்னுடைய எம்ப்ளாயீஸ், என்னுடைய டீம், என்னுடைய ஃபேமிலி எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி உன்னை அறிந்தால என்னை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். வணக்கம். வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளர், துபாய் வானொலி நிலையத்தின் இயக்குனர், அமெரிக்க வானொலி நிலையத்தின் ஆலோசகர், கின்னஸ் உலக சாதனை உடைமையாளர், ஒரு நிறுவனத்தின் இயக்குனர், இப்படி பல பரிணாமங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. இதையெல்லாம் இன்னைக்கு இந்த தருணத்தில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்கு. ஸோ இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம், அது ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி ஸ்ட்ரீப்பான கர்வ்லாம் கிடையாது, ஒரு ஸ்மூத்தான கர்வ். ஸோ நான் பண்ணதை விட அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் அதுலேருந்து அடுத்தபடி அடுத்தபடி அப்படி தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் குடும்பம், பள்ளி பருவம், கல்லூரி நாட்கள், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, ஐம் ஃப்ரம் யூகே அப்படிம்பேன். நிறைய பேர் நம்பிடுவாங்க, ஒருவேளை யூகேவாக இருப்பாரோ, ஸ்ரீலங்கன் தமிழாக இருப்பாரோ அப்படியெல்லாம் நினைப்பாங்க. இல்லை, நான் வந்து சேலம் மாவட்டத்தில் குண்டலாம்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ அங்கே வந்து நிறைய குண்டலாம்பட்டிகள் இருக்கும். ஸோ கல்லூரி காலத்தில் வந்து நண்பர்கள்லாம் கிண்டல் அடிப்பானுங்க, ஏய் கொண்டலாம் பேட்ராஸ் அப்படிம்பானுங்க, ஏய் கொண்டலாம்ஸ் அப்படிம்பானுங்க. ஸோ நம்ம ஏன் ஸ்டைலாக சொல்லிக்கூடாது ஐம் ஃப்ரம் யூகே அப்படிங்கிறது? அப்போது நான் இது சொல்லும்போது, ஏன்னா யுனைடெட் கொண்டலாம்பட்டி, நாங்கள் வந்து சின்ன கொண்டலாம்பட்டி, பெரிய கொண்டலாம்பட்டி, ஜாரி கொண்டலாம்பட்டி, ஒன்னார கொண்டலாம்பட்டி, இந்த மாதிரி நிறைய கொண்டலாம்பட்டிங்க இருக்குது. ஸோ இந்த கொண்டலாம்பட்டியெல்லாம் சேர்த்து யுனைடெட் கொண்டலாம்பட்டி, அதை வந்து சுருக்கி யூகே அப்படின்னு சொல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியாவுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஒரு ஆள் தான். ஸோ நான் மீடியாக்குள்ளே வந்தேன் வரும்பொழுது, பட் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், தமிழ் மீடியம் தான். 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் தான். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகும்பொழுது, அந்த இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போகும்பொழுது தான் வந்து நான் வந்து இங்கிலீஷில் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். அங்கே நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து என்னுடைய அப்பா அம்மா. ஸோ அவங்களுடைய புஷ் இல்லாமல், அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஒரு லவ், பசங்க எது பண்ணாலும் சரியாக பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. என்னுடைய அப்பா அம்மா பார்த்திங்கன்னா, அவங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அம்மா வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர், அப்பா வந்து ஒரு ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. அண்ணா இருக்கார், தம்பி, நாங்கள் மூணு பசங்க, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ராடக்ட்டு. ஸோ அதாவது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி ஸ்கூலில் படித்தா தான் பெரிய ஆளாக முடியும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன்லாம் இருக்குல்ல, அதுவே தப்புன்னு தான் நினைக்கிறேன். எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த வேல்யூஸும் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனத்தையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் அவங்க பெரிய அளவு வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி எனக்கு சேலத்துலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து கிளம்பி வந்து இன்றைக்கி ஒரு ரெக்கக்னைசபிள் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டாயமாக நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மனைவி, குழந்தைகள், அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே சாத்தியமில்லை. உங்களுக்கு தெரியும் மீடியா வேலை எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. எல்லாருக்கும் லீவ் விடும்போது தான் நம்ம வேலை பார்ப்போம். நம்ம வேலை பார்க்கும்போது, நம்ம லீவ் எடுக்கும்பொழுது அவங்களாம் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, அந்த நைட் டியூட்டி, பகலில் வேலை பார்க்குறவங்க, நைட்டில் வேலை பார்க்குறவங்க மாதிரி தான் நம்ம லைஃபே. ஸோ அதனால் வந்து ஃபேமிலியோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி, வித்தவுட் ஃபேமிலி சப்போர்ட், வித்தவுட் என்னுடைய அப்பா அம்மாவுடைய பிலீஃப், கட்டமாக நான் மீடியாக்குள்ளே வந்திருக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன்.
முதல் முதல் ரேடியோவில் வேலை கிடச்ச உடனே எங்கள் அம்மா கால் பண்ணி சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி எனக்கு ரேடியோவில் வேலை கிடச்சிருக்கு, சூரியன் எஃப்எம்மில் வேலை கிடச்சிருக்கு, சன் நெட்ஒர்க்கில் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ சம்பளம்னாங்க, சம்பளத்தை சொல்கிறேன். இதுக்கு தான் ஒன்று இன்ஜினியரிங் படிக்க வச்சுனாங்க. ஆனால் அதே அம்மா என்னுடைய பேட்டி வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு பிரபலமான ஒரு தமிழ் பத்திரிக்கையில் நேர்காணல் ஃபோட்டோவோட இன்டர்வியூ, அதை வாங்கினோடனே எங்கள் அப்பா வாங்கிட்டு போய் வீட்டில் ஊரில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு என் பையனோட இன்டர்வியூ வந்திருக்கு, என் பையனோட இன்டர்வியூ வந்திருக்குன்னு. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா என்னுடைய எல்லா பேப்பர் கட்ஸுமே எடுத்து அது ஒரு லேமினேட் பண்ணி ஒரு பெரிய புக்லெட்டாக வச்சுருந்தார். இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை, பட் இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பிங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன், ஒரே ஒரு விஷயந்தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க. அப்போது சிலது நம்ம ஜெயிப்போம், சில தடவை நம்ம ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்தராக போக மாட்டேன்னு கிடையாது, போவோம், பட் அதுக்கான முயற்சி எடுக்கும், அவ்வளோதான். கலைத்துறை தான் உங்களுடைய இலக்குன்னு எப்போ நீங்கள் முடிவு செஞ்சீங்க? ஸோ வெறி அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. வெறின்னொடனே வெரி பிகினிங் இது எப்படி ஆரம்பித்ததுன்னா வந்து நான் காலேஜுக்கு வந்த பிறகு தான் எனக்குள்ள ஒரு மிமிக்ரி டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஐடென்டிஃபை பண்ணேன். என்னுடைய ஹாஸ்டல் வார்டன், என்னுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காரு, அவர் தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு காலேஜில் ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்குது அதில் மேடை ஏற்றுறாரு. எப்படி இதை மேடை ஏற்றுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் வார்டன் இல்லை, நாங்கள் இந்த சண்டேஸில் சாட்டர்டேஸ்லாம் இந்த ரூமில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு மிமிக்ரி பண்ணிட்டு கலாட்டலம் பண்ணிருப்போம். இவர் ரவுண்ட்ஸ் வரும்போதெல்லாம் நின்று நின்று கவனித்து கவனித்து கேட்பார் போல இருக்கு. ஸோ தீனா யூ ஆர் டூயிங் மிமிக்ரி திஸ் டைம் அப்படின்னாரு. சார் இது வரைக்கும் நான் மேடையெல்லாம் ஏறினதில்லை அப்படின்னா, இல்லை இல்லை யூ கேன் டூ இட், சேர்மன்லாம் வருவாங்க எல்லோரும் இருப்பாங்க, யூ பெர்ஃபார்ம் வெல் மேன், ஸோ நம்ம ஹாஸ்டல்லேருந்து நீ பண்ண போகிற, வி ஆர் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை ஏற்றி விட்டார். ஸோ கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதுதான் ஆரம்பம். அந்த ஃபஸ்ட்டு மேடை ஏறி பேசினோடனே ஆடியன்ஸ் ஆடியன்ஸுக்கு இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய காலேஜ் மேட்ஸ், அவங்களாம் கிளாப்ஸு, செம என்கரேஜ்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைஸ் போகிறது, கால் எடுக்கிறதுலாம் நின்றுச்சு எனக்கு, மேடை ஏறுதான், ஏன்னா அதான் என்னுடைய முதல் மேடை. ஸோ அதுலேருந்து ஐ நெவர் லுக் பேக். அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய போய் நான் சேல்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய துறையில் நான் வேலை பார்த்தேன். எதுலேயுமே எனக்கு ஒரு திருப்தி இல்லை. எப்படின்னா என் கூட படித்த பசங்கள்லாம் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு எல்லாம் அமெரிக்கா போயிட்டானுங்க, அவங்களாம் நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு கூட சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய முதல் சம்பளம் வந்து பாலாஜி சிலிண்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி பாலவாகத்தில் இருக்குது, எம்ஜிஆர் சாலை, இப்போ அந்த அந்த போர்டு இருக்குது, இப்போ அந்த கம்பெனி மூடி அந்த இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க இன்றைக்கி எம்ஜிஆர் சாலையில். 600 ரூபாய் சம்பளம், அதுதான் என்னுடைய முதல் வேலை இங்கே சென்னைக்கு வந்த பிறகு. ஸோ அப்போ சென்னையில் வந்து மாம்பழத்தில் அங்கே மேன்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், தெரியும் இப்போ இளைஞர்கள் வந்தாலே வந்தானே வாழ வைக்கிறதே வாழ வைக்கிற இடமே வந்து மேன்ஷன்ஸ் தான். ஸோ அந்த மேன்ஷனில் தங்கி இருந்து பஸ் பிடிச்சி 49A நினைக்கிறேன், வலசரவாக்கம் டு கோவளம் போகிற பஸ்ஸு ஓடி வருவேன். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணால் அதுக்கப்புறம், ஏன்னா இது பாலவாக்கம் வரைக்கும் வரதுக்கு பஸ் கிடையாது மாம்பழம், அந்த 49A இல்லாட்டி 49 ஏதோ வருது, பிபி 49 சீரீஸ் தான். ஸோ அதை பிடிச்சி வருவோம் பாருங்கள், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்படி தான் ஆரம்பித்தது. அப்போ வரைக்கும் இந்த எனக்கு என்னென்னா, ஓகே நம்ம ஏதோ தப்பாக பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் நம்ம சைன் ஆக மாட்டேங்கிறோன்ட்டு. அப்புறம் கரெக்டாக 2003 வந்து ப்ரைவேட் எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் அப் ஆகுது. அப்போது ஒரு பிரபலமான ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வந்து இந்த சுச்சுவேஷன் வேக்கன் போடுவாங்கல்ல, அதில் வந்து இந்த மாதிரி சன் நெட்ஒர்க்குக்கு வந்து தே ஸ்டார்டிங் ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் ப்ரெசென்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நாங்கள், எனக்கு ப்ரெசென்டர் ப்ரொடியூசர்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது, அதில் வந்து அறிவிப்பாளருங்கிறாங்க தொகுப்பாளருங்கிறாங்க, இதுக்கெல்லாம் வித்தியாசமே எனக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ரேடியோவில் வந்து பேசுகிறவங்க இல்லாட்டி டிவியில் வந்து பேசுகிறவங்க எவ்வளோ தான் இருக்கும்னு, இதில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா, இதில் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் ஒரே ஒரு பேஜ் ஒரு கரிக்குலம் வீட்டை ரெடி பண்ணி அப்ளை பண்ணேன். எனக்கும் இன்டர்வியூ கால் வந்தது. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது என்னன்னு தெரில, யாரோட என்னோட டெஸ்டினி அங்கே தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த நண்பர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பாட்டு தீனா இன்றைக்கி ஆள் எடுக்கிறாங்கன்னு அந்த பேப்பரை கொடுக்காமல் போயிருந்தா நான் வேற எங்கேயாவது உட்காந்துருப்பேன், உங்களோட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். தட் இஸ் ஹவ் இட் ஹஸ் ஹேப்பன். ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், 2003 மே மாதம் 5ஆம் தேதி தான் என்னுடைய முதல் நிகழ்ச்சி. ஸோ ஐ நெவர் லுக்ட் பேக்.
ஸோ ரேடியோ தான் சரி, அது வந்து மீடியா தான் என்னுடைய ட்ரீம் சொல்ல முடியாது. பிரபலமாகிறதுக்கு ஏதாவது ஒரு ஊடகம் வேணும். அப்போது ஏன்னா நான் கல்லூரி காலத்துலேருந்தே இந்த ஜனரஞ்சகமாக பேசுறது, பசங்களை என்டர்டெயின் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பசங்க என்னை பேசி பேசி மச்சான் நீ அது பண்ணுறா, நீங்களாம் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு நம்மளை ஏற்றி விடுவானுங்களே, அது சொல்லி 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 அதே மைண்டில் இருந்தது. இன்றைக்கி என்னுடைய கல்லூரி நண்பர்களாகட்டும், என்னுடைய ப்ரொஃபஸராகட்டும், என்னுடைய கல்லூரி பிரின்ஸிபலாகட்டும், என்னுடைய ஃபேமிலியாகட்டும், தேர் ஆல் ஹாப்பி தட் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணி அதில் ஒரு இடம் பிடிச்சிருக்கும் இல்லைங்களா, அதனால. ஸோ அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாகவே எல்லா துறைகளிலும் நம்மளுடைய ஆளுமையை நிலைநாட்ட ஒரு கால அவகாசம் தேவைப்படும். ஆனால் உங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் அந்த கால அவகாசன்றது ரொம்ப குறைவான ஒரு பகுதி. நேர்கள் மத்தியில் உடனடியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஸோ ஆரம்ப கட்ட காலத்தில் நீங்கள் கடந்து வந்த சவால்கள் என்னென்னவா இருந்தது? இல்லை, இப்போ நான் வந்து நம்ம சூரியன் எஃப்எம்ல சேர்ந்த உடனே பிளேட் நம்பர் ஒன்னு ஒரு ஷோ கொடுக்குறாங்க. எனக்கு கடி ஜோக்ஸ்னால் என்னென்னு தெரியாது. ஸோ ஆனால் கடி ஜோக்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஷோ அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி கண்டென்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கான அந்த கருவை நம்ம எப்படி தயாரிக்கிறது, இன்டர்நெட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னாலும் இன்னொருத்தர் சொன்ன யாரோ ஒருத்தர் எழுதின ஜோக்கு தானே எடுத்து சொல்ல போகிற, அதில் என்ன நீ புதுசாக பண்ணிட போகிற, அப்போ நம்ம எப்படி பண்ணுறது, பயங்கர சேலஞ்சு. எனக்கு வந்து ஒரு 2 weeks வந்து கேட்டுட்டு என்னால் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள. உன்னை என்னென்னமோ நம்பி உன்னை எடுத்தேன், நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு கொஞ்சம் பேசினாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க அன்றைக்கி அந்த திட்டு வாங்கலைன்னா நான் வந்து முழிச்சிருந்துருக்க மாட்டேன். அது வந்து நான் நெகட்டிவாக எடுத்துக்கல, அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரிடே மார்னிங் 4 மணிக்கு எழுந்துருச்சு நானே ஓனாக என்னுடைய கடி ஜோக்ஸ் எழுதுவேன். உட்காந்து யோசிச்சு யோசிச்சு மேன்ஷனில் உட்காந்துட்டு அது மறக்க முடியாது, பக்கம் பக்கமாக எழுதுவேன். ஆனால் நான் ஒரு நாளைக்கு 15 கடி ஜோக்ஸ் எழுதுவேன். எனக்கு தேவை 5 ஜோக்கு தான். ஒருவேளை அந்த அஞ்சு ஜோக்கு யூஸ் ஃபஸ்ட்டில் வந்து 5 ஜோக்கு நான் சொல்லிடுவேன். போக போக என்னாச்சுன்னா தீனா வந்து சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவனை ஒரு கேள்வி கேட்டு அவனை மடக்கிறம்பார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ லிஸ்னர் பொறுத்த வரைக்கும் நானாக கடி மண்ணுங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க, நானும் அவங்கள மாதிரி தாங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. நம்ம ரேடியோவில் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுற எண்டில் இருக்கிறதுனால அவங்க இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி டிவி முன்னால் ரேடியோ முன்னால் உட்காந்துருக்கலாம் நம்மளோட புத்திசாலின்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அங்கே போய் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அது சரியாக பண்ணணும், அவ்வளோதான். நிறைய நேரங்களில் நம்மளை விட நம்ம லிஸ்னர்ஸ் வியூவர்ஸ் வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, நம்மளோட புத்திசாலியாக இருப்பாங்க, நம்ம பண்ணுற தவறு அவங்க தான் சுட்டியும் காட்டுவாங்க. ஸோ அவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னா கால் பண்ணி உச்சரிப்பே எனக்கு வராது. இந்த பாடலை உங்களுக்கு வழங்குபவர்கள் தூரன் கந்தசாமி என்னை கூப்பிட்டார், இங்கே வாப்பா உனக்கு என்ன லாவே வர மாட்டேங்குது, லா லாலாம் சொல்ல மாட்டேங்கிற, ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னாரு. இந்த அவர் ஒரு படத்தை வரைஞ்சார், இந்த அன்னப்பிழவில் போய் காது இந்த சரி நாக்கு வந்து வளைச்சி இப்படி மேலே தொடணும், தொட்டு தொடாமல் அப்படின்னா ஓகே சொல்லு அப்படின்னு என்னை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு உண்மையிலே இந்த நேரத்தில் என்னுடைய உச்சரிப்புக்கு அவர் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தார். இதெல்லாம் சேலஞ்சஸ். ஸோ சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்க மாதிரி அன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியா ஆக்டிவ் கிடையாது, ரேடியோ ஸ்டுடியோ எப்படி இருக்குன்னு தெரியாது, என்ன நேராக பார்க்க முடியாது லிஸ்னர்ஸ், என் குரல் மட்டுமே கேட்டுட்டு தீனா இப்படி இருப்பானா அப்படி இருப்பானான்னு ஒரு யூகம். ஸோ நிறைய இது சேலஞ்சஸ் இருந்தது அப்போது. பட் அதுதான் உண்மையாக இருந்தது, ராவாக இருந்தது, ரொம்பவும் அது ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தது. தீனா யாராக இருப்பார், எப்படி இருப்பார், இப்போது எல்லாமே ரொம்ப விசிபிலிட்டி அதிகமாகிடுச்சு இல்லை. ஸோ இதெல்லாமே சேலஞ்சஸ் தான் எங்களுக்கு. ஏன்னா லிஸ்னர் யாருனே தெரியாது, அவங்களை நேராக பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடைக்காது. இப்போது டெலிவிஷனாக கூட என்னை பார்த்துருவாங்க, ஒரு எண்டில் இருந்து அது ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி என்னையாவது பார்த்துருவாங்க. ரேடியோவில் நம்மளையும் பார்க்க முடியாது, குரலை மட்டுமே கேட்பாங்க. ஆனால் குரலை கேட்டு அவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங், அவ்வளோ லெட்டர்ஸ் வரும், இதெல்லாம் பயங்கர. சரி ஃபஸ்ட்டு வந்து சேலஞ்சஸ் இருந்தது. இதெல்லாம் பண்ண இந்த ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எனக்கு புரியறதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த என்னுடைய ஜோக்ஸு நான் அந்த லிங்க்குன்னு சொல்லுவாங்கல்ல ரேடியோவில், டெக்னிக்கலாக சொல்லணும்னா அது ஒரு லிங்க், ஆங்கர் லிங்க், அது பேசுகிற விஷயம் வந்து லிங்க்குன்னு சொல்லுவாங்க. முத வர அடுத்த வர விஷயத்தை கனெக்ட் பண்ணுறது தான் லிங்க். ஸோ அந்த லிங்க் வந்து 45 செகண்டுக்கு மேலே இருக்காது அவ்வளோ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீ ஒரு ஜோக் சொல்கிற ஒரு ஜோக் சொன்னா பாட்டுன்னு ஒரு பாட்டு போட்டுருணும். ஏன்னா ரொம்ப நேரமாக அதை ட்ராக் பண்ணி இழுத்து அளவு சொல்லுங்க அப்படின்னு எழுதி உனக்கு நல்லாயிருக்கும், பேசுகிறவனுக்கு நல்லாயிருக்கும். அவன் ரொம்ப நேரம் நம்ம ரேடியோவில் நம்ம வாய்ஸ் கேட்குதுன்னு நம்ம ரெண்டு பேர் தவிர நிறைய பேர் கேட்டுட்ருக்கானே, அவனை பற்றி நம்ம கவலைப்படணும்ல அப்படிங்கிற தாட்லாம் எனக்கு அப்போயே வந்துச்சு. ஸோ அதனால் வந்து மேக் இட் கிறிஸ்ப் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பாலிசியாக வச்சுருந்தேன்.
அப்புறம் குண்டக்க மண்டக்கன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தேன். அது வந்து பயம் எதாவது இரிலவன் ஸ்பீக்கிங், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு சம்மந்தமில்லாமல் பதில் சொல்கிறது. அது வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. அது வந்து வெயிட் பண்ணுவாங்க பீப்புள். அந்த நைன் ஓ கிளாக் ஆரம்பிக்கும், 9:50 கரெக்டாக வரும். 9:50 குண்டக்க மண்டக்கல்ல தீனா வந்து சேலஞ்ச் பண்ணுவான், நான் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி வரேன் அப்படின்ட்டு எல்லாம் வருவாங்க. சாம ஹிட்டு அது. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்த பிறகும் அதை இன்னும் ஃபாலோ பண்ணி இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. ரேடியோ 2003 இன்றைக்கி 2019 இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அந்த கண்டென்ட் வந்து பேட்டன் ரைட்ஸ் கூட தான் வாங்கலை. அதை வந்து நிறைய தொலைக்காட்சிகளையும் பயன்படுத்தினாங்க அதை. ஸோ அது வந்து தெரியல, அது முதல் முதல்ல அது கொண்டக்க மாட்டேங்க அப்படிங்கிறது வந்து நான் கொண்டு வந்தேன். அது வந்து செம ஹிட்டாச்சு. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி அதை பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பிங்க. ஒரு காலகட்டத்தில் சினிமாக்குள்ளே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலிமா நிறைய இளைஞர்கள் அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தொலைக்காட்சியில் வந்து தங்கள் முகத்தை காட்ட முடியாதவங்க வந்து இன்றைக்கி யூடியூப் மூலமாக மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்காங்க. ஆனால் வானொலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் பிளாட்ஃபார்ம் ஏதாவது இருக்கா? நல்ல குரல் வளம் இருக்கிறவங்க, ஆர்வம் இருக்கிறவங்க எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையாளலாம்? இருக்குது ஆக்சுவலி. இப்போ இந்த பாட்காஸ்ட்லாம் சொல்கிறாங்க, இப்போ வந்து இப்போ ரேடியோவே விஷுவல் ஆகிடுச்சு. ரேடியோங்கிறதே வந்து விஷுவல் மீடியம் ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா ஒரு காலத்தில் ரேடியோ ஸ்டுடியோ பார்க்க மாட்டோம்ல. இப்போ வந்து நான் ஷோ பண்ணுறத ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணுறேன், யூடியூப்பில் லைவ் பண்ணுறேன். ஒரு செலிப்ரிட்டி வந்தாங்கன்னா வி ஆர் ஷோயிங் தெம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ரேடியோ ஹஸ் பிகம் லைக் எ விஷுவல் மீடியம். இப்போது அந்த க்யூரியாசிட்டி கிடையாது இப்போது. ஏன்னா பிகாஸ் அந்த க்யூரியாசிட்டி தாண்டி இப்போ ஆர்ஜேங்கிறவன் எப்படி இருப்பான், அவனை காட்டணும், அவனை நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும், அப்போ தான் கனெக்ட் வரும் அப்படிங்கிறது. இப்போ இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி 2003 இப்போ பார்க்குற வரைக்கும். ஸோ இப்போ இருக்க அந்த ரேடியோவில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு, ஈவன் என்னோடய இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஃபீடு, யூ கேன் டூ எவ்ரி டே 9:00 நீ ஷோ பண்ண போகிறோன்னா யூ கேன் டூ 1 hour ஷோ. யூ ஹேவ் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஓவர் த பீரியட். யூ வில் பிகம் மோர் ஃபாலோவர்ஸ் வரும்போது தட் வில் பிகம் யுவர் பிரெட் அண்ட் பட்டர் ஆகிடும். ஸோ அன்றைக்கி வந்து இன்னொரு ரேடியோ ஸ்டேஷனே அவங்களுக்கு தேவையில்லை, இவன் பேசுகிற விஷயம் நல்லாயிருக்கா அப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ யூடியூபர்ஸில் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுறதில்ல, இப்போ என்ன பண்ண ரிசர்ச் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஆர்டிகல் 317 ஆர்டிகல் 317 என்ன அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் பண்ணி இது எப்போ ஆரம்பிச்சது என்ன பண்ணுது இது தெரிஞ்சுக்கணுங்கக்கூடிய ஆர்வமும் மக்களுக்கு நிறையா இருக்குது. எல்லாமே 370 370ங்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ ரேடியோவில் இருக்கவங்களுக்கு அதே தான் வேலை. நான் ரேடியோவில் பண்ணுறேன், இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறப்போ பாட்காஸ்ட் மூலமாக பண்ணலாம், யூடியூப் மூலமாகவே ரேடியோ பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பாட்காஸ்டிங் இஸ் தேர் இன்னும் இருக்குது, உங்களுடைய கண்டென்ட் எடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆடியோ கிளிப்பாக போட்டுட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதை கேட்டுட்டு அவங்க ஃபாலோ பண்ணலாம், சவுண்ட் க்ளவுடில் போடலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். இப்போ என் மக்கள் இப்போ என்ன தெரியுறாங்கன்னா, என்னுடைய முகம் வெளியில் தெரியணும், நான் யாருன்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும், குரலை தாண்டி என்னுடைய உருவத்தையும் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சினாரியோ. அதனால தான் நம்ம அவ்வளோ செல்ஃபி எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு செல்ஃபி ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது நம்ம போகிற இடத்துலாம் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ என்னாச்சு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிங்கிறளவுக்கு ஆச்சு, 24 ஹவர்ஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது கற்பூர மாட்டம் போயிடும், எவாப்ரேட் ஆகி போயிடும். ஆனால் பட் அதுக்கு எவ்வளோ மெனக்கெடுறாங்க பாருங்கள். ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஷோ தெம் அப். ஸோ ஏன் ஒரு செலிபிரிட்டி தான் அவங்க எப்படி காட்டிக்கணுமா, ஏன் நானும் ஒரு செலிபிரிட்டி. இன்றைக்கி ஒவ்வொருத்தர் கையிலுமே மீடியா இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருமே ப்ரெசன்டர்ஸ், ஒவ்வொருத்தருமே ரேடியோ ஜாக்கீஸ், ஒவ்வொருத்தருமே வீடியோ ப்ரெசன்டர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரேடியோவில் எனக்கு வேலை கிடைக்கலங்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களை கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் எடுத்துகிட்டு அது டிவி மாதிரி நினைக்க வேணாம், அது யூடியூப்னு நினைக்க வேணாம். நீங்கள் ஒரு ரேடியோவில் நீங்கள் வேலை பார்த்தா என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அத்தனை விஷயத்தையும் ஒரு யூடியூப்லேயும் பண்ண முடியும். ஸோ பண்ணுறதுனால டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் ஆல்டர்னேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ ப்ரெசன்டர்ஸ்க்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் வந்து டிபெண்டன்சி இல்லாமல் ரெடி ஆகக்கூடிய டேலண்ட்ஸ் ரேடியோவில் இருக்கவங்க எல்லாமே. இப்போ ஒரு டெலிவிஷன்னா உங்களுக்கு ஒரு டாக் பேக் இருக்கும், ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நீங்கள் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் தான் ப்ரொடியூசர், நீங்கள் தான் கண்டென்ட் கிரியேட்டர், நீங்கள் தான் பைலட். பட் யூ நோ வென் டு கண்ட்ரோல், ஹவு டு கண்ட்ரோல். ஒரு ஒரு டா ஒரு காலர் எடுத்தால் ஒரு டிவியில் வந்து காலரை கட் பண்ணுற வந்து ஆங்கருக்கு இருக்காது, ஒரு ப்ரொடியூசர் உட்காந்து பண்ணணும். இவ்வளோ விஷயமும் ரேடியோவில் இருக்கும் தான் பண்ணுவான்.
அப்போ ரேடியோவுக்கு தயாராகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு பன்முகத்தன்மையோடு தான் அவங்க ரெடி ஆகிறாங்க. ஸோ அவங்க வந்து நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது என்ன அவனுக்கு தெரியும், மொபைல் ஃபோன் இப்படி வச்சா இந்த பொசிஷன் வச்சா இந்த ஆங்கிள் வச்சுட்டு மைக் ஒன்று வச்சுட்டு கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஃப்ளாலஸாக பேசக்கூடிய டேலண்ட் இருக்குது, ரிசர்ச் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. ரிசர்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக, ஆனால் என்ன பேசுறதுக்கு முதல்ல இந்த கண்டென்ட்டை நான் பேசலாமா, இப்போ நான் பேசலாமா, அந்த சமயோஜிதன புத்தி வந்து ரொம்ப ரொம்ப தேவை ப்ரெசன்டர்ஸ்க்கு. நீங்கள் அது வந்து ஒரு ப்ரைவேட் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, எங்கே பண்ணாலும் நான் சொல்லுவேன், வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு தவறான ஒரு வார்த்தை சொன்னதுனால ஒரு ரேடியோ ஸ்டேஷனே மூடியிருக்காங்க கொல்கட்டாவில். ஸோ இங்கே நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லி கூப்பிடுறத அங்கே இப்போ கூர்கா அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து என்ன சொன்னேன், ஒரு இந்தியன் ஐடால் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கூர்கா குரூப் அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அந்த பையன் ரேடியோவில் ப்ரெசென்ட் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆஃப்டர் ஆல் கூர்கா ஓன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அது என்னென்னா அந்த சமுதாயத்தை நீ இழிவுபடுத்துகிற மாதிரி ஏன் கூர்கா திறமையான வரக்கூடாதா அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகி அது வந்து இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரிக்கு போய் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு போய் அப்புறம் லைசன்ஸ் அனுப்பி நோட்டீஸ் அனுப்பி மூடி ரேடியோ ஸ்டேஷன் மூடி மறுபடியும் அவங்க சாரி கேட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஆங்கரை வேலையை விட்டு தூக்கி அதுக்கப்புறம் ரேடியோ ரன் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எல்லார் மாதிரியும் சராசரியாக ஒரு வேலைக்கு போகிறோம், நம்மளுக்கு கொடுத்த பணியை செய்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே அந்த வேலையை உலக மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு சாதனையாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போ வந்தது? அது ஒரு கின்னஸ் சாதனையாக அதை நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க, அதற்கான பயிற்சிகள் என்ன, அதை நீங்கள் செய்யும் போது என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ ரேடியோவில் 2003-2006 வரைக்கும் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் இருந்தேன். 2006 மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் நடக்குது, தேர்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ரைவேட் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் வருது. ஸோ அதுக்கு முன்ன வரைக்கும் சென்னையில் ஒரு ரெண்டு ப்ரைவேட் ரேடியோ ஸ்டேஷன் தான். இது வரும்பொழுது இன்னும் ஒரு 4 ஸ்டேஷன் சேர்ந்து வருது. அப்போது என்னொரு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து என்னை ஹையர் பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்துக்கு போகும்போது என்னுடைய அந்த ப்ரீவியஸ் கம்பெனியில் நான் வேலை பார்த்தது ஒரு ஃபவுண்டேஷன் தான், அங்கே நான் ஒழுங்காக பண்ணதுனால என்னை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஹையர் பண்ணோடனே இவங்களுக்கு இருக்க சேலஞ்ச் என்னென்னா, என்னை இன்னும் வந்து அந்த ஒரு சேனலோடு தான் அசோசியேட் பண்ணுறாங்க. இவங்க இவ்வளோ ஓகே ஒரு நல்ல டேலண்ட் இருந்தால் கூட இவன் நம்ம சேனலோட அசோசியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ வி நீட் டு டூ சம்திங் ஃபார் தீனா டு ப்ரமோட். அப்போது என்ன தான் ஃபேஸ் ஆஃப் த ரேடியோ ஸ்டேஷனாக மாற்றுறாங்க. ஸோ என்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் முத தடவை எனக்கு கட்அவுட்லாம் வைக்கிறாங்க. கட்அவுட்ஸ்னால் லைக் பில் போர்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு தனியாக ஃபோட்டோஷூட் நடக்குது, பாம்பே வரைக்கும் கூப்பிட்டு போய் எனக்கு ஃபோட்டோஷூட் பண்ணாங்க. தீனா கேர்லி ஹேர் இருக்குது அங்கே இருந்தாப்புல, அதனால் வந்து அவனோட ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னை ஸ்மூத்தன் பண்ணி வச்சு எனக்கு லுக் கம்ப்ளீட்டாக மாற்றி. ஸோ என்னை ஒரு வேறு ஒரு ஆளாக அது தீனா தான், அவன் ஆஸ்பிரேஷனெலாம் மாறினான், ஸ்டைலிஷாக மாறினான் அப்படிங்கிறது. அப்போது அவனோட லுக்கிலேருந்தே அதை மாறணும் அப்படின்னு சொல்லி என்னை மாற்றி அதை கொண்டு வந்தாங்க. உண்மையிலே அந்த ஸ்டேஷனுக்கு வந்து நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன், பிக் எஃப்எம் தான். ஸோ அங்கே வந்தப்போ என்னாச்சுன்னா 2008 2007 அது நடந்துச்சு ஃபஸ்ட்டு. அந்த ரேடியோட ஃப்ரீக்வன்சி வந்து 92.7. அப்போது தீனா வந்து 92.7 இருக்கான் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் ட்ரை பண்ணலாம். தீனா வில் பி டூயிங் த மேரத்தான், ஸோ 92.7 நிகழ்ச்சி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு 92.7 ஃபஸ்ட்டு 2007 பண்ணேன். ஸோ அது வந்து பயங்கர ரீச், பீப்புள் லைக் ஐயோ தூங்காமல் இத்தனை நாள் பண்ணுறாரு, 4.5 கிட்டத்தட்ட 4-5 கிட்ட வந்துடும் பண்ணுறாரு, பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்போவே ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆச்சு. பீப்புள் ஸ்டார்டட் ஃபாலோயிங் மீ. அப்போது ரேடியோங்கிறது வந்து ரேடியோலேயும் சாதிக்கலாங்கிறது ஊர்ஜிதமாச்சு. லிம்காவிலேருந்து எனக்கு சர்டிஃபிகேட் வந்தது. அடுத்தது 2008 அப்போது அப்போ தான் வந்து பீஜிங் ஒலிம்பிக்ஸ், பீஜிங்கில் வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அப்போ ரேடியோ ஸ்டேஷன் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் வைஸ் வி டூ ரேடியோ மேரத்தான் ஒலிம்பியாட். அப்போ ஒவ்வொரு மெட்ரோ சிட்டிலேயும் ஆர்ஜேஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஆர்ஜேஸ் வந்து தே டூ அ மேரத்தான். ஆனால் ஒரே ஒரு ஆர்ஜேயை மட்டும் நான் வந்து வில் மேக் இம் டூ கின்னஸ் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. எங்கே பாம்பேயில் உட்காந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணுறாங்க, அது எனக்கு வரும்னு எனக்கு தெரியாது. தே ஃபைனலி டிசைடட் பிக் எஃப்எம் வாண்ட்ஸ் டு டூ கின்னஸ் அட்டெம்ப்ட். தட் இஸ்
அது வந்து தீனாவால் தான் முடியும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய ஒர்க்கு டெடிக்கேஷன்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. என்னை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள். நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பேன். என் வேலையை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு பாலிட்டிக்ஸுமாங்க, டீமு, குரூப்பிசம் இதுக்குள்ளெல்லாம் போய் உட்காரவே மாட்டேன். எல்லோரு கூடயும் பேசுவேன், பழகுவேன். என் வேலை உண்டு, நானும் உண்டுன்னு இருப்பேன். பட் ஏன்னா அந்தளவுக்கு லவ் அவ்வளோ பிடிச்சு நான் பண்ணேன். அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க என்ன கூப்பிட்டு பண்ணுங்கன்னாங்க. எனக்கு பயம் ஃபஸ்ட்டு. நான் லிம்கா பண்ணிட்டேன் 92.7 hours. இட்டாலியில் வந்து ஸ்டிஃபினோ வினோரின்னு ஒரு ஆர்ஜே 135 hours பண்ணியிருக்காரு. ஐடியா வந்து 136 hours பண்ணாலே நான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிவிடுவேன். என்னை வந்து ரெடி பண்ண சொன்னாங்க. அப்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எவ்வளோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்? நீ மட்டும் தான் கின்னஸ் பண்ண போகிற, எல்லாருமே பண்ண போகிறாங்க. அண்ட் யூஆர் த ஒன் யூ கான் டு டு த கின்னஸ். ஸோ நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்காக நான் என்ன ரெடி பண்ணேன்னா, நான் வந்து நிறைய கம்ப்ளீட் ஹெல்த் செக் பண்ணேன். அப்புறம் தூங்காமல் இருந்தால் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டாக்டர் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் அப்பல்லோவில், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை மீட் பண்ணி நான் பேசினேன். ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் வருமா இல்லை ஏதாவது ஆகுமா? அவர் சொன்னார், 168 hours பண்ண முடியும், பட் ஆனால் ஐ வில் டீச் யூ சம் டெக்னிக்ஸ் தட் யூ நீட் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ எவ்ரிடே காலையில் எழுந்திரிச்சோன்னே பிரைட் சன்னு பார்க்கணும். பிரைட் சன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் தூங்க முடியாது. நம்மளுக்கு கண்ணு மூணாக கூட அந்த ஒரு பிரைட் லைட் பார்த்தாலே வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து காலையில் எவ்ரிடே ஒரு 10 minutes லுக் அட் த பிரைட் சன். ஸோ அந்த உனக்கு எனர்ஜியும் கிடச்சிரும், மார்னிங் விட்டமின்ஸுக்கு விட்டமினும் கிடச்சிரும், வந்து யூ கெனாட் ஸ்லீப். இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் யோகாவில் வந்து பவர் நேப்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வெங்கட்னு ஒரு யோகா மாஸ்டர் இருக்கார். ஸோ அவங்களாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஜிம்மில் போயிட்டு ஐ யூஸ் டு ஒர்க் அவுட், ஐ ரெடியூஸ்டு வெயிட் ரொம்ப. அது வந்து அதுக்கு நான் ப்ரிப்பரேஷனே கிட்டத்தட்ட 1.5 months நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எஸ் 1.5 months நான் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, ஒன்றே ஒன்று தான், இந்த மாதிரி கின்னஸ் பண்ணும்பொழுது ஒரு ஆம்புலன்ஸ் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த நான் கின்னஸ் முடிய வரைக்கும் அங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தது. ஸோ இப்போ ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்னா வந்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண ஃபார் மை ஈவெண்ட். அந்த ஸ்டுடியோ வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஐசியூ எப்படி வச்சுருப்பாங்களோ, இன்டென்சிவ் கேர் யூனிட் எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸ்டுடியோவே ஒரு சின்ன வேக்யூம் குள்ளே இருக்கும். அந்த இந்த ஜன்னல் சந்து அந்த டஸ்ட்டு கூட எடுத்துகிட்டே க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் எவ்ரி 4 hours வந்து தெல் பி அ டாக்டர்ஸ் அண்ட் 24/7 தெல் பி அ நர்சஸ். நர்சஸ்னால் வந்து மென் ஃபீமேல் எல்லோரும் வருவாங்க, மாறி மாறி வருவாங்க அவங்க ஷிஃப்ட்டு. அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மானிட்டர் பண்ணுறதா இவங்களோட வேலை தாண்டி நம்ம பண்ணணும். இன்றைக்கி என்ன, ஆகஸ்ட் மாதம் 8th தான் ஆரம்பிக்கிறேன். ஆகஸ்ட் எஸ் ஆகஸ்ட் 8th கரெக்டாக இந்த மாதம் தான். இந்த ஆகஸ்ட்டில் 8th ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக ஏர்லி மார்னிங் 5 AM ஆரம்பித்தேன். ஆக்டர் சூர்யா தான் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸோ அன்றைக்கி ஆரம்பித்து ஐ டிட் 168 hours. அது வந்து மறக்கவே முடியாது. ஏன் 168 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24x7 போட்டிங்கன்னா 168 வரும். அதாவது 7 hours. ஸோ ஒரு இது ஒரு யார்ட் ஸ்டிக்காக வச்சுக்கோ அப்படின்ட்டு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னை ப்ரோக்ராமிங் பண்ண ஒருத்தர். அவர் வந்து இப்போ வந்து மகாத்ரியான்னு சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து டிடி ரங்கராஜன் அப்போது அவரோட பேர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம் கொடுப்பார், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பற்றிலாம் பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடச்சிது 1-on-1 உட்காந்து பேசுகிறதுக்கு. அவர் கூப்பிட்டார், வாட் யூ வாண்ட் டு டூ, நான் 135 hours பண்ணியிருக்காங்க, 136 hours பண்ணணும் எல்லாம் கேட்டு. அவர் ஒரே விஷயம் சொன்னார், ஒருவேளை அந்த பையன் 200 hours பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். ஸோ 201 hours பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ ஃபர்கட் தட் அந்த 135 hours இருக்குல்ல, அதை நீ இரேஸ் பண்ணிவிடுவோம் மைண்ட்லேருந்து. 200 hours அவன் பண்ணியிருக்கான்னு நினச்சிக்கோன்ட்டார். எய்ம் ஃபார் 200, நீ எய்ம் ஃபார் 135 பண்ணீங்கன்னா நீ வந்து 100 டயர்டாயிருவே. இஃப் எய்ம் ஃபார் 200, 136 இஸ் நத்திங். நோ, யூ ப்ரிஃபர் ஃபார் 200 hours. அந்த 200 hours மைண்டில் வச்சு தான் நான் ரெடி பண்ணேன். பண்ணேன், கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன்.
நிறைய சேலஞ்சஸ். அப்போ வந்து சிஎன்என் இன்டர்நேஷ்னல் வந்து என்னை கவர் ஸ்டோரி கவர் பண்ணாங்க. அப்போ தான் வந்து ஒபாமா ஜான் மெக்கெயின் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து என்னை ஸ்டோரி எடுத்தாங்க. ஒரு இங்கிலீஷ் லேடி, அவங்க ஒரு ரிப்போர்ட்டர், அவங்களுக்கு யாரோ சொல்லி இந்த மாதிரி ஒரு பையன் வந்து டிஜே, அவன் தே கால் டிஜேஸ், நம்ம தான் இங்கே ஆர்ஜே சொல்லுவோம், அமெரிக்கன்ஸ் வந்து டிஜேஸாக சொல்லுவாங்க. அந்த ஷி வாஸ் ஸோ இன்ஸ்பயர்ட். என்னோடய தேர்ட் டேவோ ஃபோர்த் டேவோ ஷி கேம் டு ஸ்டுடியோ. அவங்க வந்து ஆச்சரியமாக இருக்கு, நாலு நாள் நீ தூங்கவே இல்லையா, நாலு நாளாக பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. ஹவு லாங் யூ வாண்ட் கோ, 150 hours? நான் சொன்னேன் அப்போதைக்கு 150 மணி நேரம் என் பிளானிங் அப்படின்ட்டு. ஐ நெவர் தாட் தட் ஐ வில் டூ 168 hours. அண்ட் ஷி மேட் அ ஸ்டோரி தட் ஹர்ட், அது வந்து டெலிவிஷனில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம் பண்ணினேன். அதுக்கு வந்து 24/7 லிஸ்னஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு திடீர்னு ஒரு குரூப்பாக பசங்க வருவாங்க, காலேஜ் போகிறதுக்கு முன்னே அப்படியே பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் எல்லாம் வருவாங்க, காலில் உளுந்து கும்பிடுவாங்க. அண்ணா எங்கே போட்டிங்க? அதில் நிறைய எமோஷ்னல் ஸ்டோரிஸ். ஒரு பொண்ணு, ஐ திங்க் என்னுடைய 5th day நினைக்கிறேன், 6th day ஈவினிங் ஒரு 6 மணிக்கு இந்த இந்த குளுக்கோஸ்லாம் எடுத்துட்டுக்கு இங்கே போடுவாங்கல்ல, அதெல்லாம் கூட அந்த கையிலே இருக்குது அந்த பொண்ணுக்கு. ஸோ அதோடு அந்த பொண்ணு வந்திருக்கு. எனக்கு ஏன்னா யார பேஷண்ட்டெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க, அந்த பொண்ணு கை தாங்கலாம் கூட்டு வராங்க. அப்புறம் என்னன்னு கேட்டால் பயங்கரமான ஸ்டோரி. அவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஷி வாஸ் அன்கான்சியஸ், கோமாலேருந்து ரெக்கவர் ஆகி ஷி வாஸ் பெட்ரிடன் ஃபார் சோ மெனி டேஸ். அப்போ அது கொஞ்சமாக நினைவு வந்து கொஞ்சம் அது ரெக்கவர் ஆகும்போது தான் கரெக்டாக இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த ரேடியோ கேட்குறது. அந்த நான் ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு கேட்டுருந்துருக்காங்க. அது கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனோடனே சொல்லிச்சான், நான் அண்ணனை போய் பார்த்துட்டு தான் நான் போவேன். தட் கேர்ள் கேம் வித் ஹஸ்பண்ட் சொன்னார், அவங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னார், அவங்களால் பேச முடியாது சார், ஆனால் உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, உங்களோட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணும். அதனால டாக்டர்ஸ்லாம் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்காங்க, நீங்கள் போனீங்க இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கஷ்டம்னாங்க. என்னங்க இன்ஃபெக்ஷன் வந்துருப்போது, அவங்க அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஐ டுக் அ பிக்சர் வித்தார். பயங்கரமான ஸ்டோரி. அப்புறம் 135th hour நான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. இதுக்கு தான் வேலைக்கு போனியான்னு கேட்டேன். எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சேலத்துலேருந்து காரில் கூட்டிகிட்டு வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சு கரெக்டாக 135th hour மை அப்பா அம்மா என்ட்ரி, அப்பா அம்மா வச்சு நான் வந்து ஐ டிட் அ இன்டர்வியூ. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். இது வந்து நானாக பிளான் பண்ணல, ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதை நல்லா கிராப் பண்ணிக்கிறேன். த ஹோப் இஸ் அ ரோப். அந்த ரோப்பை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு போயிட்டு கிளைம் பண்ணிட்டு விட்டோம்னா போயிடுவோம். ஸோ யூ ஹாவ் டு ஹோல்ட் இட் ஸ்ட்ராங் அண்ட் கிளைம். ஸோ அதுதான், அதுக்கப்புறம் என்னுடைய லைஃபே ரொம்ப ஃபிலாசபிக்கலாக மாறிடுச்சு. ஐ வாஸ் நாட் லைக் ஏர்லியர் வந்து ஐ யூஸ் டு பி, நான் ரொம்ப ஒரு மாதிரி கேர்ஃப்ரீ ஆக்டெலாம் இருக்கும், ஜாலியாக இருப்பேன், அப்படிலாம் இருப்பேன். பட் இதுக்கப்புறம் இல்லை, பட் இவ்வளோ பேர் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்துருச்சு. அந்த 128 மணி நேரம் என்னை நிறைய மாற்றிருச்சு. என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அது வந்து பயங்கரமான ஒரு சேஞ்சை கொடுக்கும். ஸோ வாட் எவர் ஐ எம் டுடே பிகாஸ் தட் ஈவன் சேஞ்ச் மீ. ஸ்டில் ஐ ஹேவ் தட் சர்டிஃபிகேட், நான் வென் எவர் ஐ சி தட் சர்டிஃபிகேட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட். அமெரிக்காவாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், நீங்கள் அங்கே வேலை பார்க்கும் போது என்ன மாதிரி வேறுபாடுகள் இருக்குது நம்ம கல்ச்சருக்கும் அவங்களுடைய கல்ச்சருக்கும்? இப்போது அமெரிக்கா வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி. ஏன்னா அது ஒரு இங்கேருந்து போகிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு H1B தான் போகிறாங்க. ஒரு எஜுகேட்டட் லெவல் பீப்புள் தான் அங்கே இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் லிஸ்னஸ்க்கு வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் தே லிவ் வித் இளையராஜான ஏஆர் ரஹ்மான், எஸ்பிபி ஜேசாஸ் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அனிருத் பற்றியெல்லாம் சொன்னால் கூட அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஏஜ் குரூப் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த அப்படி கேட்டு வளர்ந்து அங்கே போய் செட்டில் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து ஸ்டில் தே வேல்யூ இளையராஜா ஏஆர் ரஹ்மான், இந்த 90s அண்ட் 80s, த லெஜெண்ட்ஸ், த வேல்யூஸ், கோர் வேல்யூஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப நாலேஜபிள். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கரெக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க, யூ மேட் அ மிஸ்டேக். அந்த நீங்கள் சொன்ன அந்த பர்சன்டேஜ் தப்புன்னு சொல்கிற அளவுக்கு கேட்பாங்க. தே ஆர் வெரி குட் லிஸ்னஸ். நான் யூஎஸ் போன பிறகு தான் நினச்சேன், நம்ம ஊரில் தான் வந்து பேசி பேசி பாட்டு போட்டுட்ருக்கோம், அங்கே போய் கேட்டால் அங்கே வந்து டாக் ரேடியோ இருக்குது, ஸ்போர்ட்ஸ்க்குன்னு தனியாக ரேடியோ இருக்குது, அங்கே ஒரு சேனல் வந்து வெதர் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அப்டேட் மட்டுமே சொல்லுவாங்க, டிராஃபிக் அப்டேட் அண்ட் வெதருக்கு மட்டுமே ஒரு ரேடியோ சேனல். அதை தான் நிறைய பேர் கேட்குறாங்க.
ஒரு ரேடியோ வந்து தே டாக் ஒன்லி பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரேடியோஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ரேடியோவில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ரேடியோஸ் இருக்குது. ஒன்லி தே டாக் அபவுட் ஃபுட்பால் பேசுகிறதுக்கு ஒரு சேனல் இருக்குது. யூனிவர்சல் ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சேனல் இருக்குது. ஹிப்ஹாப், ஆர்என்பி, கிளாசிக் ராக்கு, ஒவ்வொரு யூ நேம் இட்னா அந்த இப்போ உனக்கு ராக் சாங் கேட்குறவன் அந்த சேனலுக்கு போனால் ராக் சாங் கேட்கலாம். நான் வந்து எல்லாமே போட மாட்டேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி தி லிசன் ரேடியோ லைக் எனிதிங். ஏன்னா அவங்களோட கம்யூட் டைம் இருக்குல்ல, காலையில் கிளம்பி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்க ஒரு 100 miles போய் வேலை பார்ப்பாங்க. இன்னும் அவங்க ஒரு 100 miles வந்து 1 hour 1.5 hours போயிடுவாங்க. ஆனால் தி ட்ராவல் அ லாட், தி ட்ரைவ் அ லாட். ஸோ அவங்க போகும்போதும் வரும்போதும் வந்து அதான் சொல்லுவாங்க, ஏஎம் அண்ட் பிஎம் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஏஎம் டிரைவ்னா மார்னிங் டிரைவ், அந்த பிஎம் டிரைவ்னா ஈவினிங் டிரைவ். அதுதான் அந்த டேர்மை அங்கே அதை அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயம் நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். அங்கே வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கவங்களை வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறீங்க, நீங்கள் படித்தது அப்படியே சொல்லிடக்கூடாது. அவங்கள வந்து பேசும்பொழுது வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுங்கிற டேர்ம் தான் சொல்லணும். ஸோ அவங்க ஸ்கின் டோன் வச்சு நீங்கள் சொல்லிடக்கூடாது. இந்தந்த கண்ட்ரி பற்றி பேசக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு புரட்சியாளரை பற்றி நீங்கள் அங்கே பேசிட முடியாது. உங்களுக்கு தெரியும் நான் யார் சொல்கிறேன்னு. அமெரிக்கா நம்ம நினச்சதுன்னா அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு நீங்கள் யூஎஸில் போயிட முடியுமா? இங்கே வந்து எல்லாருமே எனக்கு வந்து புரட்சினா பசங்க எல்லாமே அவரோட டிஷர்ட் தான் போட்டுக்குவாங்க. பட் அந்த ஊரில் அது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கண்ட்ரிக்கு போகும்போது ஒரு சட்டத்திட்டங்களை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. பட் யூஏஇ வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், ப்ளூ காலர் லேபர்ஸ் அதிகம். நம்ம மக்கள் இங்கேருந்து துபாயில் இருக்கவங்களாம் யாருன்னு பாருங்கள், எல்லாம் கடினமான உழைப்பாளிகள். ஃபேமிலி விட்டுட்டு 2-3 வருஷம் 4 வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு அந்த டெசர்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி வேலையில் இருக்கவங்க அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. லேபர் கேம்ப்ஸில் தாங்க இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இப்போது அமெரிக்காவிலும் யூஏலையும் போன பிறகு என்னென்னா இங்கெல்லாம் கம்மியாக பேச சொல்லுவாங்க. அங்கே வந்து நிறைய நீங்கள் பேசணும், நீங்கள் நிறைய பேசணுன்றது என்ன. சினிமா பாட்டு எங்கே வேணாலும் கேட்பேன் சார், நீங்கள் பேசுகிறதா நான் கேட்க தானே வரோம் அப்படிங்கிறப்போ இங்கே நான் 45 seconds 1 minute பேசுகிறேன் லிங்க், அங்கே வந்து 2.5 to 3 minutes பேசலாம். அப்போ 2.5 to 3 minutes பேசுறதுக்கு யூ நீட் டு ப்ரிப்பேர் அ லாட். ஸோ அதுக்கு தான் வந்து சரக்கு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் சும்மா எவ்வளோ நேரம் மீட்டிங்கில் வந்து புஷ் பண்ண முடியும். அப்போ அங்கே போகும்போது நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ இங்கே பண்ணும்போது நீங்கள் எதை விஷயம் இவங்கக்கிட்ட பண்ணும்போது என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணணும். அவங்ககிட்ட போகும்போது ஆமாம், இன்னும் சொல்ல போனால் யூஎஸ் பண்ணும்போது நீங்கள் கமல் மாதிரி இருக்கணும், இங்கே யூஏ வந்து ரஜினி மாதிரி இருக்கணும். அந்த கண்டென்ட் ரீச் ஆகிறதுக்கு மாஸாக இருக்கணும் இவங்களுக்கு, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அவங்களை என்டர்டைன் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி தேர் டயர்ட் இல்லை. அப்புறம் இந்த அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்கள் பிஏ வரும்போது இந்தந்த விஷயத்தை பேசணும், இதை பற்றி பேசலாம், இந்தந்த பாட்டு போடலாம், இதை போடக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஏன்னா பிகாஸ் அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரிங்கிறப்போ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரேடியோவில். எஸ்பெஷலி இப்போ நோன்பெல்லாம் இருக்கும்பொழுது வந்து ஃபுட்டை பற்றி பேசக்கூடாது. ஃபுட் ஐட்டம் பற்றி நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ரெசிபியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதாவது நம்ம அவங்கள டெம்ப்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்குள்ளாரே என்டர்டெய்னிங்கான ஒரு கண்டென்ட் கொண்டு வர்றதுக்கு நம்ம யோசிக்கிற பாருங்கள். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கோப் நிறைய அதிகம். இந்த உனக்கு லிமிட்டேஷன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் நீ பண்ணணும். இங்கே வந்து நீ எதை வேணாலும் பேசலாம். இங்கே வந்து அவ்வளோ லிஸ்னஸ் இருக்காங்க. நீ 10 பேர் போனால் இன்னும் 10 பேர் உள்ளே வரான், அவ்வளோ லிஸ்னஸ் இருக்காங்க. அங்கே வந்து அவைலபிள் ஆடியன்ஸே கம்மி தானே, அந்த செட் ஆஃப் பீப்புள் தானே இருக்காங்க. அந்த 2 lakh 3 lakh பேருக்கு தான் நம்ம பண்ணணும். பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு எதுனாலும் இப்போது அதை எமோஷனல் கனெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இல்லைன்னா எதுவுமே ஜெயிக்காது. நீங்கள் என்ன கண்டென்ட் பண்ணாலும் எமோஷ்னலி கனெக்ட் ஆகலைன்னா அது செல்லாகவே ஆகாது, இல்லைன்னா அது ஒரு ரோபோட் மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அதனால தான் சங்கரே பார்த்திங்கன்னா ரோபோ கூட ஒரு ஹியூமன் எமோஷனை ஆட் பண்ணி தான் கொடுத்தாரு. அது ஒரு அந்த எமோஷன் ஆட் பண்ணும்போது உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா அது ஒரு மெஷின் தான். சேம் நம்ம ரேடியோவில் முக்கியமாக வந்து இந்த எமோஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எமோஷன்னா வந்து அழுகிறது மட்டும் கிடையாது, அது ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறதாக இருக்கலாம், ஒருத்தனோட பெயினாக இருக்கலாம். நம்ம எமோஷன் நான் பேசும்போது ஆமாம் இது எனக்கும் நடந்திருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல் வருது இல்லை, அது வரணும். அகாடமி ஆஃப் ரேடியோ ஸ்டடீஸுடைய நிர்வாக இயக்குநராக இன்றைக்கி நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. மாணவர்களுக்கு எந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க, வேறு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க? ஸோ இந்த அகாடமி ஆரம்பித்து 7 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம பேசிகிட்ருக்கதே என்னோடய அகாடமி கிளாஸ் ரூமில் தான் பேசிகிட்ருக்கோம். என்னென்னா எனக்கு ஒரு தோணுச்சு, நம்ம ஒரு கஷ்டம், எனக்கு வந்து நான் உள்ள ரேடியோக்குள்ளே வரும்போது அதான் மீடியாவுக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் தான் நான் உள்ளே வந்தேன்.
ஆனால் இன்றைக்கி மீடியா ஹஸ் பிகம் வெரி பாப்புலர், ரேடியோ ஹஸ் பிகம் வெரி பாப்புலர். ஏன்னா ரேடியோவில் வந்து பசங்க நிறைய பேர் வந்து சாதிச்சு பெரிய ஸ்க்ரீனுக்கு வந்து பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்கல்ல. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, நானும் ரேடியோவில் வரணும், என் டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும், அங்கேருந்து நான் ஒரு ஆங்கர் ஆகணும், அங்கேருந்து ஒரு டெலிவிஷனுக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. நம்ம நிறைய இன்ஸ்பயரும் ஆகிறாங்க. அப்போ இது ஒரு அவென்யூவாக தோணுது. அப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா இன்ஜினியரிங் படித்தவங்களும் இங்கே தான் வராங்க. நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் 90% வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வராங்க இங்கே ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ இன்ஜினியர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கோம், சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் தாண்டி. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், அப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப முக்கியங்க. நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் சரி, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணலாம்னா வேஸ்ட்டாக போயிடும். நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சமைச்சு நாமளே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வேஸ்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம கொடுத்தா தான் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஏய் நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நாலேஜ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறான், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிறான். ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னா அதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கிறான். ஒரு மெஷின் டிசைனிங் போகணுன்னா ஒரு கேடு படிக்கிறான், கேம்ப் படிக்கிறான், வந்துடுறாங்க. இப்போ ரேடியோ கோர்னுனா என்ன பண்ணணும்? ஒய் கேன் வி கிரியேட் அ கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய நண்பர் நெல்சன் அண்ட் தினேஷ் நாங்கள் மூணு பேரும் உட்காந்து டிசைட் பண்ணி வி ஸ்டார்டட் திஸ். ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ஓடுற மாதிரி தான் ஆரம்பித்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று வைக்கலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கண்ணாப்பினா ரெஸ்பான்ஸ். அப்புறம் நாங்கள் கோர்ஸ் வந்து உட்காந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ் தான் நம்ம பண்ணுவோம். எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் வராங்க, படிச்சுட்டு இருக்கவங்களும் வராங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வராங்க. அவங்களுக்குலாம் ரேடியோ ஜாக்கி ஆகணும்னு ஆசையானா ரேடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோடு வராங்க. ஆமாம் நான் ஆர்ஜி ஆகணும்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த கரிக்குலம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பெரிய இடத்துலாம் ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு. சில பேர் வந்து டெலிவிஷன் ப்ரொடியூசராக போயிருக்காங்க, சில பேர் வந்து மூவிக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக போயிருக்காங்க, இங்கேருந்து ரேடியோ ஸ்டேஷன்ஸில் ஆர்ஜிஸாக இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் ஆகிட்டாங்க என் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலைன்னா இதுக்கு இப்படி ஆகணும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அவென்யூ தெரியும், அட்லீஸ்ட் போகிறதுக்கு முதல்ல அது என்னென்னு தெரிஞ்சுட்டு போகும். நாங்கள் இங்கே ஆர்ஜிங் மட்டும் சொல்லி கொடுக்குறதில்ல. ஸோ முக்கியமாக இங்கே சொல்கிறதுனா டிப்ளமோ இன் ரேடியோ ப்ரோக்ராமிங், ரேடியோவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. லைக் ஒரு வேளை எனக்கு நல்ல கண்டென்ட் எழுத வருது, வாய்ஸ் நல்லா இல்லை, பேசுகிறதுக்கு உனக்கு ஃப்ளோ இல்லைன்னா யூ கேன் பி எ ப்ரொடியூசர், காப்பி ரைட்டிங் போகலாம், கமர்ஷியல்ஸ் எழுதலாம். ஸோ அவ்வளோ அவென்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணி உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, நீ இது ட்ரை பண்ணு சொல்லிட்டு. அதில் நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போன பசங்களாம் இருக்காங்க, சூப்பராக எழுதுவானுங்க கண்டென்ட்டு. அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணான்னா அவனால் பண்ண முடியாது, ஸ்ட்ரகிள் ஆகும். சில பசங்க சூப்பராக ப்ரெசென்ட் நல்ல ஹிலரியஸாக பண்ணுவாங்க, கண்டென்ட்டில் வீக்காக இருப்பான். ஸோ அவங்களோட வீக்னஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி அதை நம்ம ஒன்றா உட்காந்து அவங்கள ஒரு ஃபைன் டியூன் பண்ணி. நிறைய கிளாஸ் வந்து புக்ஸ் எல்லாம் வச்சு நோட்ஸ் எழுதுறது கிடையாது இங்கே. எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஸ்டுடியோஸ் இருக்குது, அவங்க ஸ்டுடியோ டைம் இருக்குது, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எழுதுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு போகும்போது அந்த ரேடியோ ஸ்டேஷனில் இன்றைக்கி ஒரு ஃப்ரம் த டே ஒன்லேருந்து யூ கேன் கோ அண்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள நம்ம ரெடி பண்ணுறோம். இட் இஸ் பீன் ஒர்க்கிங். அப்புறம் நாங்கள் வந்து சின்ஸ் இந்த ரேடியோ ஆடியோங்கிறதுனால வந்து சால்ட் ஆடியோஸ்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம். இது ஐடியா என்னென்னா, நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், துணிக்கடைங்க, ரீட்டெயில் ஷாப்ஸு இவ்வளோ இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து இவங்க எல்லாருமே நிறைய விளம்பரங்களை பணத்தை போடுறாங்க, டெலிவிஷனில் போடுறாங்க, ரேடியோவில் ஆடு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ விஷுவல் மர்ச்சன்டைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆடியோ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோளாறு இருக்குது. ஏன்னா நீ இவங்க பண்ணுற இன்டீரியருக்கும் அவங்க போடுற பாட்டுக்கும் அந்த மியூசிக்குக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ தான் ரியலைஸ் பண்ணோம் அந்த மியூசிக் வந்து நிறுவனம் டிசைட் பண்ணுறதில்ல. அந்த மியூசிக் பிளேயர் ஒருத்தர் உட்காந்துருப்பார் இல்லையா, மேனேஜர், அவருக்கு பிடிச்ச பாட்டு மட்டுமே போடுவார். அவருக்கு என்ன ரேடியோ சேனல் பிடிக்குதோ அதை மட்டும் போட்டு விட்டு உட்காந்துருப்பார். உங்கள் ஸ்டோரில் இப்போ ரேடியோ போட்டிருக்கீங்கன்னா அப்போது இன்னொரு கடைக்காரருடைய காம்படிட்டரோட விளம்பரம் அந்த ரேடியோவில் வந்ததுன்னு என்ன ஆகுது? அது சரியில்லைல்ல. அப்போ இது நான் யோசித்து பார்த்தப்போ இ கிரியேட்டட் அ ப்ராடக்ட். ஸோ இன்ஸ்டோர் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த சால்ட் ஆடியோஸ் மூலமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 100+ கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அண்ட் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. கிட்டத்தட்ட என்னோட டீமில் வந்து ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க.
கோர்ரா இங்கே ஃபுல் டைம். அப்புறம் பார்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் வந்துடுவாங்க. நிறைய டேலண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஒர்க் பண்ணுறாங்க. வி கிரியேட் ரேடியோ சொல்யூஷன்ஸ் ஃபார் த கிளைண்ட்ஸ். அதாவதுனா பிராண்ட் ரேடியோஸ். ஒரு ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா, ஒரு 10 ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் ரெஸ்டாரண்ட் அதே மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே அந்த லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதை கிளியர் பண்ணி போடணும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு பாட்டு மெலடியாக இருக்கும், அது ஃபுல்லாகவே வல்கரான ஒரு மீனிங் உள்ள ஒரு பாட்டாக இருந்ததுன்னா வாட் இஸ் த யூஸ்? ஸோ வி கிளியர் அப் ஆல் திஸ். ஸோ பிளேலிஸ்ட்டை கிளியர் பண்ணுவோம், எந்தெந்த மாதிரி பாட்டு வேணும்னு பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு டீம் உட்காந்து பண்ணுவாங்க. அப்புறம் கண்டென்ட், ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே பேசலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம் எது, லன்ச் டைம் எது. ஸோ ரீட்டைல் ஷாப்னால் வந்து இப்போது அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, ட்ரிவியா என்ன, இந்த துணிக்கடை எப்போ ஆரம்பித்தது, இவ்வளோ வருஷம் ஆச்சா, அதுவும் இல்லாமல் இவங்க இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஆடி மாதத்துக்கும் தீபாவளிக்கும் ஒரு ஜிங்கிள் பண்ணுறாங்களே, அது என்றைக்காவது உள்ள ஒரு ஆடியன்ஸுக்கு ப்ளே பண்ணியிருப்பாங்களா? நவ் யூ ஹேவ் அ சான்ஸ் டு ப்ளே த சேம் ஆடியோ வாட் யூ ப்ளே அவுட் சைட். அப்போ அவங்களுக்கு புரியும், ஓகே ஒரு 10 ஆடில் ஓ இந்த கடையில் ஆட் ஆடு தானே அது அப்படின்ற ஒரு ரீகால் வரும். அப்புறம் ஒரு ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இப்போ இந்த துணிக்கடையில் ஒரு 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 2000 பேருக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா? 10 மணிக்கு திறக்கிற துணிக்கடைக்கு இவன் 7 மணிக்கெல்லாம் உள்ளே போயிடுறான். அப்போது இது ஏன் ஒரு எம்ப்ளாயி ரேடியோவாக மாற்றக்கூடாது அப்படிங்கிட்டு? இப்போ அந்த ரேடியோவை வந்து எம்ப்ளாயி ஆர்ஸாக மாற்றிடுவோம். அதில் எம்ப்ளாயியோடைய பர்த்டே, அவருங்க ஆனிவர்சரி விஷஸ்ஸு, மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்ஸு, இந்த இன்னையோடு நம்ம 10 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய 50வது கிளை இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கீங்கன்னு ஒரு நிறுவனத்துடைய மேலாளரவே பேசி அது ஆடியோவே ப்ளே ஆகுது. இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு கடை இருக்குது, மதுரையில் ஒரு கடை இருக்குது, ஆந்திராவில் ஒரு கடை இருக்குது, பாம்பேயில் ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இவர் ஒரே நேரத்தில் பேசுகிற விஷயத்த அத்தனை இடங்களுக்கும் போகுது. கம்யூனிகேஷன் ஒரே மாதிரி இருக்குது, சீம்லெஸ்ஸாக இருக்குது. எல்லா இடத்துலையும் காலையில் 8 மணிக்கு இதுதான் வரும்னா பக்தி பாட்டு தான் வரும், பக்தி பாட்டு தான் வரும், ப்ரேயர்னால் ப்ரேயர் தான் வரும். 8 மணிக்கு மேலே சினிமா போட்டு இருக்கும், மெலடி சாங்ஸ்னால் மெலடி சாங்ஸ் தான் இருக்கும். சார் வீக்கெண்டு க்ரௌட் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து தெர் வில் பி எ பிபி நம்பர்ஸ், அந்த க்ரௌட எனர்ஜி பண்ணுறதுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அங்கே ஒர்க் பண்ணி க்ரியேட் பண்ணி இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் யூ. இது கம்ப்ளீட்டாக சொல்ல போனால் இன்றைக்கி ஒரு 3000-4000 ஃபீட்ஸ் ஓடிட்டுருக்கு, நீங்கள் உட்காந்துருக்கு இந்த இடத்துலருந்து அவ்வளோவும் பண்ணுறோம், இவ்வளவும் பண்ணுறது ஒரு 30 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரே ஒரு ரேடியோ ஸ்டேஷனை ரன் பண்ணுறது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். ஏன்னா நாங்கள் பண்ணுறது B2B B2C இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு கண்டென்ட் தான் நான் ஆர்ஜே மாதிரி ஒரு லெத்தாஜிக்காக பண்ணிட முடியாது. என்னப்போ ஆஃபர் தப்பாக சொல்லிட்டேன் தெரியாமல் சொல்லிட்டார் சார்ன்னு சொல்ல முடியாது. இட் ஹஸ் டு பி கரெக்ட். ஆடி மாதம் ப்ரொமோஷன், ஆடி மாதம் இத்தனை தேதி வரைக்கும் தான் சார் இந்த ப்ரொமோஷன், நாளையிலேருந்து வேறு ப்ரொமோஷன் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கணும். இந்த பிராண்டுக்கான வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, வீல் கிவ் தம் ஆப்ஷன்ஸ், தே வில் சூஸ் தேர் வாய்ஸ், எனக்கு இந்தந்த வாய்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க, அந்த வாய்ஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு துறையாக வந்துட்டுருக்கு. இன்னும் சொல்ல போகணுன்னா இந்தியாவிலேயே ஒரு 4-5 ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்காங்க, அதில் நம்மளும் ஒருத்தங்க சால்ட் ஆடியோஸில். ஸோ இந்த நிறுவனம் மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்தாங்கல்ல, என்னுடைய எம்ப்ளாயீஸில் 60% பேர் எல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்த பசங்க. இப்போ அவங்களுக்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அது இல்லாமல் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, அவங்களுடைய இங்கே என்னென்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அங்கேயும் தேவைப்படுது. வேறு இடத்துல ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணுறவங்க, ஆர்ஜேவுக்கு ஆகி எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு சம்பளம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குல்ல, சி வி ஆர் பேயிங் தம். ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் எடுக்கிறோம், சில ஃபேக்கான ஆக்சன்ட் போட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க சில கிளைண்ட்ஸ், எனக்கு அமெரிக்கன் வாய்ஸ் தான் வேணுன்றாங்க. விஆர் கெட்டிங் அமெரிக்காவிலேருந்தே வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. விஆர் டூயிங் இட் ஆக்சுவலி. ஸோ உலகம் டெக்னாலஜி மாறிடுச்சு. அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டு வந்து தே கேன் ப்ரௌட்லி சே தட் நோ ஐ ஹாவ் மை ஓன் பிராண்ட் ரேடியோ ரன்னிங் இன் மை ஸ்டோர்ஸ், ஐ கேன் கம்யூனிகேட் வித் மை எம்ப்ளாயீஸ். நான் நினைக்கிற என்னுடைய ஆஃபர்ஸை வந்து இங்கே வரக்கூடிய அஞ்சு ஃப்ளோர் வச்சுருக்கீங்க, 5th ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் உனக்கு தெரியாத, அந்த ஒரு விஷயத்தை நான் கம்யூனிகேட் பண்ண முடியும். 2000 எம்ப்ளாயி எத்தனை பேர்கிட்ட போய் பேசுவாங்க? ஒரு சலூன் வச்சுருக்கீங்க, சலூனில் வந்து ஒரு ஆஃபர் வந்து அந்த மசாஜ் பண்ணிட்டு சார் இன்றைக்கி நீங்கள் முடிவு வெட்டிட்டீங்கன்னா மீசை எடுக்கிறதுக்கு ஃப்ரீ சார்னா அவர் யோசிப்பார். நீ ஏன் இவன் வந்து ஃபோர்ஸ் செல் பண்ணுறானோ, இவன் சொல்கிறது நான் என்ன கேட்கணும், ஒரு ஈகோவை கிண்டில் பண்ணோம்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சட்டிலாக கன்வியூ பண்ணலாம். ஆஃபீஸ் ரேடியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் ஒரு 4000-5000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் சொல்யூஷனில் வி கிரியேட்டட் ரேடியோ ஃபார் தம். ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க ஃபுல்லாக ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபெட்டிக் அட்டைன்மெண்ட்டான என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக வி கிரியேட்டட் எம்ப்ளாய் ஆர் டேல் டெடிக்கேட்டட் சாங் டேல் சென்ட் அ எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிடுவோம். எனக்கு வந்து நான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என் ஹெட்டுக்கு என்னுடைய குரூப் லீடருக்கு என்னுடைய டிஎல்லுக்கு நான் சமீ இது டெடிக்கேட் பண்ணுறேன் சொல்லி எல்லாம் போடுவாங்க. வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நாங்கள் பேக் பண்ணி ப்ளே பண்ணுவோம் அந்த ரேடியோவில். அதே மாதிரி ஒரு ஹெச்ஆர், இது வந்து ஒரு ஹெச்ஆர் டூலும் கூட. நவ் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் இருக்குது, அவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவன் வந்து ஃபுல்லாக மெஷின் சத்தத்துலேயே உட்காந்துருக்கான். அவன் இந்த லஞ்ச் பிரேக் வருது கேன்டீனில் உட்காடுறாங்க, அந்த நேரத்தை நம்ம ஏன் கேன்டீன் ரெடியூஸ் பண்ணக்கூடாது அந்த எம்ப்ளாயிஸ்க்கு? ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கான்செப்ட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி இன்றைக்கி வந்து ஃபிட்னஸ் சென்டர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரீட்டெயில் மார்க்கெட்ஸ் இந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து புரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னா டியர் டூ சிட்டிஸில், லைக் நான் சொல்கிறது வந்து நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டவுன் இருக்கும், தஞ்சாவூர் சிட்டி நான் சொல்ல, தள்ளி போனால் ஒரு டவுன் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட் கூட நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக அதை யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் வேணும், இதை கொஞ்சம் இப்படி பண்ணி கொடுங்க, விஜய் ஸ்டைலில் பேசி கொடுங்க, அஜித் படத்தோட இது வந்திருக்கலாம் அந்த ஸ்டைலில் பண்ணி கொடுங்க, ரஜினி சார் மாதிரி பேசி அனுப்புங்க அப்படிலாம் கேட்குறாங்க அவங்க. ஏன்னா அங்கே வர ஆடியன்ஸுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தானே தெரியும். ஸோ அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்னதுன்னா நிறைய ஒரு ஸ்டில் இந்த முதல்ல பிஸ்னஸுக்கு வரணுங்கிற ஐடியா என்னென்னா எவ்வளோ நாளைக்கு நீ ஒருத்தங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ பண்ணு. ஜெயிக்கிறது பெரிய சக்ஸஸ் வந்து பின்னக்கில் அச்சீவ் பண்ணுறதெல்லாம் செகண்டரி, பட் வாட் கிவ்ஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இப்போ ஒரு ஒரு 50 பேருக்கு வந்து ஒரு 50 ஃபேமிலிஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் மீ, எங்களை நம்பி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்மளால் ஒரு லைஃபை கொடுக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சு தானே. எவ்ரி மந்த் 30ஆம் தேதி ஆனால் அவங்களுக்கு சேலரி போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சேலஞ்ச். அந்த 30 பேர்னா அவங்க தான் பிரெட் வின்னர் தான், 30 ஃபேமிலிஸ். ஸோ அப்போது ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் என்னென்னா நான் சம்பாதிக்கிறத தாண்டி நம்மளை நம்பி ஒரு 30 பேர் நல்லா இருக்காங்கல்ல, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்சுவலி. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வரும்பொழுது இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எல்லாருமே. அது ஒரு நான் எனக்கு தெரியல, நான் வந்து பிறந்து இந்த ரேடியோக்குள்ளே வரும்பொழுது இங்கே வருவோனான் தெரியாது. ஒரு நிறுவனமெல்லாம் ஆரம்பிப்போம், அதில் நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் இருப்போம்லாம் நினைக்கல. பட் ஆன் த கோல் இது எல்லாமே அந்த ஜேர்னியில் வந்தது தான். ஸோ ஐ விஸ் ஸோ ஹாப்பி தட் நோ வி ஹாவ் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ். வி ஆர் நாட் எம்ப்ளாயீஸ் ஆக்சுவலி, நாங்கள் எல்லாமே ஒரு டீம் மாதிரி தான் இருப்போம், ஜாலியாக இருப்போம். லன்ச் டைமில் எல்லாருமே கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம், எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஒவ்வொருத்தரோட பர்த்டேக்கும் மறக்காமல் கேக் கட் பண்ணுவோம், கேக்கு அப்புறம் பர்த்டே பம்ப்ஸ் தவறாத எல்லாருக்கும் உதவிடுவோம், எக்ஸப்ட் கேர்ள்ஸ் பசங்களுக்கெல்லாம் அட்டி விடுவோம். அந்தளவுக்கு இந்த டீம் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த டீம் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியாக யாருக்குமே ஒரு 2 வருஷத்தில் வந்து ஃபெட்டிக் வந்துடும். என்ன தான் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருந்தா கூட இல்லை, ஒரு போர்டம் ஹிட் பண்ணிடும். ஸோ அதை ஹிட் பண்ணாமல் வச்சுக்கணுங்கிறதும் ஒரு நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியம். பட் அதெல்லாம் ஹிட் ஆகுதுன்னா க்ரியேட்டிவ்ல எல்லாம் அது ஹிட் ஆகிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க மறுபடியும் ஒரே விஷயத்தை பண்ணுறதில்ல. கிளைண்ட்ஸ் மாறும்போது கண்டென்ட் மாறுது, தாட்ஸ் மாறுது, ஸோ எண்ணங்கள் மாறிட்டே இருக்குது. அதனால தான் வந்து க்ரியேட்டிவ் ஃபீல்டில் மட்டும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சஸ்டெயின் பண்ண முடிகிறது காரணம் மொனாட்னஸை பிரேக் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம இங்கே. ஸோ நிறைய சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வாட் எவர் ஐ ஆம் டுடே பிகாஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் மோர் தேன் எனித்திங் எல்ஸ். ப்ராபப்ளி நம்ம ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ணும்பொழுது 100% மனசார நம்ம பர்சீவ் பண்ணோம்னா நம் டெஸ்டினின்னு ஒன்று இருக்கும், அதை கரெக்டாக கொண்டு போவோம். எடுத்தோடனே நம்ம இந்த ரிசல்ட்டு நம்ம இது தான் வேணும்னு நம்ம நினச்சி பண்ண வேணாம், அது ஒரு ஜேர்னி. எனக்கு தோனி சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்கெட் அபவுட் த ரிசல்ட்டு, ப்ராசஸ் தான் முக்கியம். ரிசல்ட் எது வேணாலும் வரட்டும், பட் ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் தானே ரிசல்ட் கரெக்டாக வரும். எண்ட் ரிசல்ட் வந்து ஓகே 0.001% கூட மிஸ் ஆகலாம் இல்லைங்களா, இட் டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி, பட் ஸ்டில் யூ அச்சீவ் சம்திங். ஸோ தட் இஸ் வாட் எனக்கு அது எப்போல்லாம் வந்து அது சொல்லும் போதெல்லாம் எனக்கு இந்த ப்ராசஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கிறேன், அது ரொம்ப முக்கியன்ட்டு.
ஸோ சேலஞ்சஸ் இருக்குது, சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ ப்ராபர்லி நிறைய பேருக்கு இன்னும் நிறைய இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளைண்ட்ஸ் பேஸ் இந்த மோர் அண்ட் மோர் கிளைண்ட்ஸ் பேஸ் அதிகமாக அதிகமாக வேலை வாய்ப்பும் அதிகமாகுது நிறைய பேருக்கு. வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், ஸோ இதுலேயே அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கோம். டெஃபினெட்லி வித் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் வில் கோ டு த பெட்டர் பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.